வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 63 நாயன்மார்கள் கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரரால பாடப்பெற்ற சிறப்புளி நாயனார் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சுந்தரரே வள்ளல் அப்படின்னு புகழ்ந்த சிறப்புளி நாயனாருடைய கதையை இப்போ பார்க்கலாம் வாங்க. வளமையான சோழ நாட்டுல திரு ஆக்கூர் அப்படின்ற ஊர், இப்போ இந்த ஊரை ஆக்கூர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஊர் மயிலாடுதுறையில இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ரூட்ல இருக்கு இந்த ஊர். திருஞான சம்பந்தராலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற இந்த ஊர்ல அந்தனர் குலத்துல பிறந்தவர் சிறப்புளியார். வேத பாராயணம் பண்ணிக்கிட்டு, பூஜை பண்ணிக்கிட்டு, எப்போதும் பஞ்சாட்சரம் சொல்லிக்கிட்டு சிவபெருமான் மேல அளவில்லாத பக்தியோடையும் வாழ்ந்துட்டு வரார். இவருக்கு சிவன் மேல அளவில்லாத அன்பு இருந்ததுனால பாக்குறவங்க எல்லாரையும் சிவனாவே பார்த்தார். அதனால பாக்குறவங்க எல்லார் மேலயும் அன்பு. அவங்களுக்கு எது வேண்டும்னாலும் அள்ளி அள்ளி கொடுப்பார். சிவனடியார்கள் இவரை பார்க்க வந்தா அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அவங்க கிட்ட அப்பேற்பட்ட அன்போட இனிமையான வார்த்தைகள் பேசி அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கு வேண்டியது எல்லாம் பண்ணுவாரா. இந்த விருந்தோம்பல் இருக்கு இல்லையா, அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா எப்படி அவங்களை வரவேற்கணும், எப்படி அவங்களை உபசரிக்கணும் அப்படின்னு நாம கிருஷ்ணர் கிட்ட இருந்துதான் இதை கத்துக்கணும். வாசல்ல சுதாமா, அதாவது குசையில கந்தலான அழுக்கான உடையோட வந்து இருக்கார் அப்படின்றதுனால வாயில் காப்பாளர்கள் கூட இவர்கிட்ட பேச விருப்பம் இல்லாம இருந்தாலும் சரி சொல்றாரே அப்படின்னு உள்ளார போய் கிருஷ்ணர் கிட்ட சொன்னதும் அரண்மனை வாசல் வரைக்கும் கிருஷ்ணர் ஓடி வந்து சுதாமா அப்படின்னு அவரை ஆற தழுவி வரணும் வரணும் அப்படின்னு அவரை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து பாதங்களை தானே கழுவி உபசாரங்கள் பண்ணி அவருக்கு உணவு கொடுத்து அவர் கையில இருந்த அந்த அவளை ரொம்ப நல்லா இருக்கே சுதாமா அப்படின்னு ஆசையோட அதை சாப்பிட்டு தன்கிட்ட உதவி கேட்க வந்து கேட்காமலே போன சுதாமாக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார் இல்லையா கிருஷ்ணர் பகவான், அதே மாதிரிதான் சிறப்புளியாரும் வாழ்ந்தார். யார் இவருடைய வீட்டு வாசலுக்கு வந்தாலும் வாசலுக்கு ஓடி போய் அவங்க கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணி வாங்க வாங்க அப்படின்னு வாய் நிறைய அன்போட வரவேற்று வீட்டுக்குள்ளார கூப்பிட்டுட்டு வந்து அவங்க கால் கழுவ தண்ணீர் கொடுத்து அவங்க உட்கார இருக்கை கொடுத்து இனிக்க இனிக்க இனிமையான வார்த்தைகள் பேசி அவங்களுக்கு என்ன வேண்டும்ன்றத கேட்டு கேட்டு பண்ணுவாராம். இன்னைக்கு எங்க வீட்டுல இதுதான் சாப்பாடு, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு இல்லாம உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன காய் பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாரா. இது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வேற என்ன வேணும்னாலும் அதை கொடுப்பார். அவர் கொடுக்கிற பொருளை விட அவருடைய அன்பு ரொம்ப அதிகமா இருக்குமா. இவருடைய அன்புல வந்தவங்க திக்கு முக்காடி போயிடுவாங்க. இப்படி வரவங்களை உபசரிக்கிறதுல இவரை மிஞ்ச ஆளே இல்ல அந்த ஊர்ல. இப்படி தன்னுடைய பணம் சொத்து எல்லாத்தையும் அடியார்களுக்கு அள்ளி கொடுக்கிற வள்ளலா வாழ்ந்து வரார். தனக்கு இருக்கிற வசதியும் செல்வமும் சிவபெருமான் கொடுத்தது, அடியார்களுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணம் சிவபெருமான் கொடுத்தது, என்னோட வீடு தேடி அடியார்கள் வராங்களே அதுவும் சிவபெருமானுடைய கருணை அப்படின்னு கொஞ்சம் கூட பெருமிதம் இல்லாம ரொம்ப அடக்கத்தோட பணிவோட இந்த தொண்டை ஒரு நாள் விடாம பண்ணிட்டு வர்றார். தன் வாழ்நாள் முழுசும் இந்த தொண்டை பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியில சிவபெருமானுடைய திருவடிகளை அடைஞ்சார் அப்படின்னு சேக்கிழார் இவருடைய சரித்திரத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கார். இவர் பண்ணின தொண்டு இது மட்டும்தான், இறைவனை வழிபடுறது, வீட்டுக்கு வந்த அடியார்களை உபசரிக்கிறது, அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறது, மனசு நிறைய அன்பு, வாய் நிறைய அன்பான சொற்களோட அவங்கள உபசரிக்கிறது, அவ்வளவுதான். இவருக்கு
ஒரு வாட்டி கூடவா சிவபெருமான் லீலை எதுவும் பண்ணல, அதிசயம் எதுவும் பண்ணல, சோதனை பண்ணல அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா இந்த சிம்பிள் தொண்டை ரொம்ப சின்சியரா ஒரு நாள் விடாம பண்ணி இதெல்லாம் கூட பண்ணலாம், இத மட்டும் நீங்க பண்ணினா போதும் இறைவனுடைய திருவடிகளை அடையலாம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா வந்து காமிச்சிருக்கா. இத மட்டும் பண்ணி சிவபெருமானுடைய திருவடிகளை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் அப்படின்றதுக்கு திருக்குறள்ல திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லியிருக்கார். செல்விருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இந்த குறளோடைய அர்த்தம் என்னன்னா, யார் தன்னுடைய வீட்டுக்கு வர விருந்தாளிகளை பார்த்து பார்த்து உபசாரம் பண்ணி உணவு கொடுத்து அவங்களுடைய பசிய தீத்து அப்புறம் இன்னும் வேற யாராவது விருந்தாளி வருவாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வான் உலகத்துல தேவர்களே விருந்து உபசாரம் பண்ணுவாங்களாம். இங்க நாம எப்படி விருந்தாளிகளை பார்த்து பார்த்து உபச்சாரம் பண்றோமோ அங்க நமக்கு தேவர்கள் உபச்சாரம் பண்ணுவாங்களா. இதுதான் சிறப்புலி நாயனாருடைய சரித்திரம். ரொம்ப சிம்பிளான ஆனா நம்மால ஃபாலோ பண்ணக்கூடிய சரித்திரம். சிறப்புலி நாயனாருடைய சரித்திரம் நடந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு ஆக்கூர் அப்படின்ற ஊர்ல. இந்த ஊர் மயிலாடுதுறையில இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ரூட்ல இருக்கு இந்த ஊர். திரு ஆக்கூர்ல இருக்க தான்தோன்றீஸ்வரர் கோவில்ல தான் தோன்றி அப்பர் அப்படின்ற பேர்ல சுயம்புவா சிவபெருமான் எழுந்தருளியிருக்கார். அம்பாள் பேர் வால் நெடுங்கண்ணி. இந்த கோவில்ல இருக்கிற உற்சவருக்கு 1000-இல் 1 அப்படின்னு பெயர். ஏன் இவருக்கு 1000-இல் 1 அப்படின்னு பெயர்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்தல புராணம் சொல்றாங்க. வாங்க இப்போ அதை பார்க்கலாம். சோழ மன்னன் கோச்சங்க சோழன் தன்னுடைய ஆட்சி காலத்துல மொத்தம் 70 மாட கோயில் கட்டியிருக்கார். யானை ஏற முடியாத மாதிரி படிக்கட்டுகள் அமைச்சு உயரமான தளத்துல கட்டுற கோவில்களை மாட கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோச்சோங்க சோழனுக்கு என்ன ஆகுது, கடுமையான வயிற்று வலி. அவரால் தாங்க முடியல. உடனே சாமி கிட்ட தன்னுடைய வலிய சொல்லி அவர் வேண்ட அப்போ என்னாகும், ஒரு அசிரீரி கேட்கும், இந்த மாதிரி எந்த இடத்துல 3 விருட்சங்கள் அதாவது 3 ட்ரீஸ் ஒன்னா சேர்ந்திருக்கோ அங்க எனக்கு ஒரு கோவில் கட்டு, உன்னுடைய வயிற்று வலி சரியாகும் அப்படின்னு அசிரீரி கேட்டதும் இவர் நிறைய ஊர்ல தேடின பிறகு இந்த திரு ஆக்கூர் அப்படின்ற ஊருக்கு வரும்போது 3 விருட்சங்கள் அதாவது 3 ட்ரீஸ் கொன்றை பாக்கு வில்வம் ஒன்னா சேர்ந்திருக்கும். இந்த 3 விருட்சங்களும் இங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஊர்ல அவர் கோவில் கட்ட முடிவு பண்றார். ஆனா கோவில் கட்டும் போது என்ன ஆகுறது, ஒரு சுவர் அதாவது ஒரு வால் கட்ட வேண்டியது அடுத்த நாள் அது கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடும். முதல் நாள் கட்டினதெல்லாம் அடுத்த நாள் இடிஞ்சு கீழே விழுந்துடும். கோச்சங்க சோழனுக்கு என்னடா இப்படி ஆயிட்டு இருக்கே அப்படின்னு மனசு கஷ்டத்தோட சுவாமி கிட்ட முறையிட சுவாமி இவருடைய கனவுல வந்து சொல்லுவார், இந்த மாதிரி 48 நாளுக்கு தினம் 1000 அந்தனருக்கு நீ அன்னதானம் செய்யணும் அதாவது சாப்பாடு போடணும், அப்படி செஞ்சா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு இவருடைய கனவுல சுவாமி வந்து சொல்ல இவரும் அதையே செய்வார். ஆனா என்ன ஆகும், எல்லா நாளைக்கும் 999 இலைக்கு ஆள் இருப்பாங்க, ஆனா ஒரே ஒரு இலைக்கு மட்டும் ஆள் இருக்க மாட்டாங்க. என்னடா இப்படி ஆகுதே அப்படின்னு கோச்சங்க சோழன் சுவாமி கிட்ட போய், ஏன் சுவாமி இப்படி சோதனை பண்றீங்க, 48 நாளும் 1000 பேர் அன்னதானம் சாப்பிட்டாதான் கோவில் சிறப்பா கட்ட முடியும் அப்படின்னு என்னுடைய கனவுல சொன்னீங்க, ஆனா தினம் ஒரு ஆள் குறையறாங்களே, இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சுவாமி கிட்ட கெஞ்ச, அப்புறம் என்ன ஆகும், கடைசி நாள் அதாவது 48வது நாள் 1000வது இலையில ஒரு வயசான அந்தனர் உட்கார்ந்திருப்பார். கோச்சங்க சோழன் உடனே சந்தோஷத்தோட அவர்கிட்ட ஓடி போய், ஐயா நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்க அந்த வயசான அந்தனர்
கோச்சங்க சோழனை பார்த்து யாருக்கு ஊர் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்க, உடனே சுத்தி இருந்த காவலர்கள் எல்லாரும் என்னடா இவர் மன்னனுக்கிட்டேயே எதிர்கேள்வி கேட்கிறார் அப்படின்னு இவர் அடிக்க கழிய ஓங்க அந்த வயசான அந்தனர் ஓடி போவார். அவர் ஓடி போய் ஒரு பாம்பு புத்துக்குள்ளார போய் மறைஞ்சிடுவார். உடனே அந்த காவலர்கள் எல்லாரும் அந்த பாம்பு புத்தை குத்தி பார்த்தா அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. இந்த சிவலிங்கம் தானே தோன்றினால இந்த சிவலிங்கத்துக்கு தான் தோன்றீஸ்வரர் அப்படின்ற பெயர். காவலர்கள் அந்த பாம்பு புத்த கடப்பாறையினால குத்தினதுனால அந்த சிவலிங்கத்துக்கு மேல ஒரு பிளவு வந்துடும். இன்னமும் இங்க இருக்கிற தான் தோன்றீஸ்வர சிவலிங்கம் மேல பிளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வயசான அந்தனர் யாருக்கு ஊர் அப்படின்னு கேட்டதாலதான் இந்த ஊருக்கு ஆக்கூர் அப்படின்ற பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோச்சங்க சோழன் இங்க ஒரு மாட கோவில் கட்டுறார். அவர் கட்டின கோவில் தான் இந்த தான் தோன்றீஸ்வரர் கோவில். ஏறக்குறைய 1000 to 2000 இயர்ஸ் ஓல்டு கோவில் இது. இந்த கோவில்ல சிறப்புலி நாயனாருக்கு ஒரு சந்நிதி இருக்கு. ஒரு முறை கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் தான் தோன்றீஸ்வரரை பார்த்துட்டு ஆயிரத்தில் ஒருவரையும் பார்த்துட்டு சிறப்புலி நாயனாரையும் பார்த்துட்டு வாங்க. சிறப்புலி நாயனார் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள சிரிச்ச முகத்தோட வரவேற்று அவங்க கிட்ட அன்பா இருந்து இனிமையான வார்த்தைகளை பேசணும். திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றார், இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று. அப்படின்னா பழம் இருக்கும்போது எப்படி காய ஒதுக்கி வைப்போமோ அதே மாதிரி தீய சொற்களை ஒதுக்கி வச்சுட்டு இனிமையான சொற்களை நம்ம எல்லார்கிட்டையும் பேசணும். இந்த நல்ல மெசேஜோட உங்களை அடுத்த நாயனார் கதையில வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.